இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று வேலூரில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களிலே ஒரு சில தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பணியாளர் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம், அகவிலப்படி, விடுப்பு சலுகை மற்ற அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகிற பொழுது ஓய்வூதியம் மற்றும் அவர்களுக்கு இபிஎஃப் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அரசு ஊழியருக்கு இணையான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் கடந்த 1984 ஆண்டுக்கு முன்பு தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் போன்ற மாவட்டங்களிலே ரேஷன் கடைகள் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் 1987 பிறகு அந்த கடைகளெல்லாம் மூடப்பட்டு விட்டது. மீண்டும் அங்கே கடைகளை திறந்து அங்கே பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு பணி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். டெல்டா மாவட்டங்களிலே பணியாற்றுகிற கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் தான் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பட்டியல் எழுத்தர்களுக்கு 2410 பிளஸ் டிஏ 4049 தான் வழங்கப்படுகிறது. உதவியாளர்களுக்கு 2359 பிளஸ் டிஏ 4449 தான் வழங்க